அனைவருக்கும் வணக்கம். காலம் காலமாக மன்னர்கள் காலத்தில் இருந்தே சித்திரை முதல் தேதிதான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னர் அமைந்த கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் சித்திரை முதல் தேதிக்கு பதிலாக தை மாதம் முதல் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு பெரும் எதிர்ப்பு அப்போதே கிளம்பியது. ஆனால் கருணாநிதி கண்டுகொள்ளாமல் தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவித்து அரசாணை வெளியிட்டார். இதையடுத்து கடந்த 2011 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு அந்த அரசாணையை ரத்து செய்தது. தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் தேதியே கொண்டாடப்படும் என்றும் காலம் காலமாக நடைபெறும் நடைமுறைகளை மாற்றக்கூடாது என அறிவித்து அரசாணையும் வெளியிட்டது. இதையடுத்து அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளாக தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் தேதி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது தந்தையின் பழைய ஆணையை நடைமுறைக்கு கொண்டு வர முடிவு செய்துள்ளார். எனவே கருணாநிதி முதல்வராக இருந்தபோது உத்தரவிட்டது போல தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவிக்க முடிவு செய்து அரசாணையும் தயார் செய்துள்ளனர். அதற்கு முன்னோட்டமாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் கடைகளில் வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு பை மீது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என அச்சிடப்பட்டு அதை முன்னோட்டமாக வெளியிட்டு பல்ஸ் பார்த்தனர். இதற்கு பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியது. எனினும் அதனை பொருட்படுத்தாமல் தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவிக்க அரசாணை தயார் செய்து ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் ஆளுநர் தரப்பில் தற்போது வரை ஒப்புதல் வழங்கப்படவில்லை. ஏற்கனவே திமுக ஆட்சியில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட போது அதற்கான காரணத்தை விளக்கியுள்ளனர். இதனை தனது செயலாளர்கள் மூலம் அறிந்த ஆளுநர் ஆர் என் ரவி அரசாணை தொடர்பாக சில விளக்கங்களை ஆளும் தரப்பிடம் கேட்டுள்ளார். சித்திரை நாளை தையாக மாற்றுவதால் என்ன பலன் என விளக்கம் கேட்டுள்ளார். ஆளுநரின் கேள்விக்கு விளக்கம் அளிக்க அமைச்சர் துரைமுருகன் நேரில் சென்று பதிலளித்துள்ளார். இது எங்கள் தலைவர் கருணாநிதியின் வாழ்நாள் கனவு எனவும் பல்வேறு ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளார். ஆனாலும் ஆளுநர் திருப்தி அடையவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவிக்க முடியுமா? பைகள் அச்சடிக்க கொடுக்கப்பட்ட ஆர்டரை என்ன செய்வது? முதல் முயற்சியை தடைபட்டு போனால் என்ன செய்வது என புலம்பி வருகிறதாம் ஆளும் தரப்பு. சில தினங்களுக்கு முன்புதான் மு க ஸ்டாலினை சக்தி வாய்ந்த முதல்வர் என ஆளுநர் புகழ்ந்தார் என்ற செய்தி வெளியான நிலையில் தற்போது அதே ஆளுநர் தமிழக அரசின் அரசாணைக்கு விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளார் என்ற தகவல் ஆளும் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாம். நன்றி.